அடுத்த வருஷம் பொங்கல் போனஸ் லிஸ்ட் பண்ணாத இருக்கேன். அதுல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா. சார் என்னடா இது? நன்றி சார். அட இங்கிலீஷ் செல்வராஜ் வரப்போறானா? நானும் நம்ம வீட்டுல நாளைக்குதான் முதல் முதல்ல ராமாயணம் கேட்க உட்கார போறேன். அதனால நீ கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு போய் அவனை கூட்டி வந்துட. ஆகட்டு. கேட்கக்கூடிய ஒரே ஒரு கதை ராமாயணம். ராமாயணமே தான்டா. எங்க பாட்டம் கேட்டா, எங்க அப்பம் கேட்டா, இப்ப என்ன கேக்குறீங்க, நாளைக்கு என்ன கேக்க சொல்லுங்க. என்ன போதார் போதார், பிரான்ஸ்ல இந்த லவ் ஸ்டோரிஸ் புக்ஸ் வாங்கி வந்திருக்கேன், அதை படிங்க. அமெரிக்காவில் வந்து கிரைம் சப்ஜெக்ட் புக்ஸ் வாங்கி வந்திருக்கேன், அதை படிங்க. பிரெயின் இம்ப்ரூவ் ஆகும், ஜாலியா இருக்கும். ஏய் செல்வராஜ், என்னடா பக்கத்துல நிக்கிறாங்க, சௌக்கியமான ஒரு வார்த்தை கூட கேட்காம போறிய. யார் இவங்க, என்னடா அப்படி பாக்குற? நம்ம கண்ணாயிரம், நம்ம குறது முத்து. ஒரு நல்ல படிச்சவங்களை வைக்க கூடாது, இவங்களை வச்சிருக்கீங்களே. என்ன மயிலுக்கு சமானமா சொல்றாரு. எனக்கும் ஊரை பாக்கணும்னு ஆசையா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு தான் போவமே. போச்சுடா,
எல்லாம் மைனர் பக்கமே சாஞ்சிடுச்சா? நீ கவலைப்படாதே மிஸ்டர் பிள்ளை, உங்களுக்கு வேண்டிய சௌகரியம் நான் செஞ்சு தருவேன். நாளைக்குதான் அலுமினிய ஃபேக்டரி என் கைக்கு வரப்போகுது. என்ன அலுமினிய ஃபேக்டரியா? இல்லை ப்ரொப்ரைட்டர் சன் இல்லை, நாளைக்கு தான் கையில் கொடுக்குறாங்க. ஓஹோ, ஆமாம் ஆமாம். அப்போ மைனர் வார்டு நம்மள உங்க செக்ரட்டரியா வச்சீங்களேன். என்ன நம்ம செக்ரட்டரியா நீ? ஆமாங்க, நம்ம ஜம்மா கூரே யாரு பின்னாலேயாவது சுத்தணும், உங்க கூட இருந்தா கொஞ்சம் கௌரவமா இருக்கும் பாருங்க. சரி, செக்ரட்டரிக்கு தகுந்த பர்சனாலிட்டி உங்ககிட்ட இல்ல, ஒதுக்கி சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஆளு தன்னை பத்தி அதிகமா நினைத்துக்கிட்டு இருக்காரு. ஓஹோ தம்பி, இந்த குடுமையை பத்தி பேசுறீங்களா? நாளைக்கு பாருங்க, ஆளையே மாத்தி காமிக்கிறேன். இந்தா இப்படி இந்த கூச்சாவையா கேள. இந்த 20 வருஷத்து சர்வீஸ்ல இன்னைக்கு தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. மதுரை மண்ணை மிதிச்சதும் அடிச்சது பிரைஸ். நம்ம ஃபேக்டரியில நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்பதான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? அது என்ன, ஆபீஸ் ரூமும் ஒரு லட்சணமா இல்லையே, பஜனை மண்டம் மாதிரி வச்சிருந்தீங்க. எல்லாத்தையும் ரீமாடல் பண்ண சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு குட் நியூஸ், இந்த வருஷம் வருஷம் இந்த லேபர்களுக்கெல்லாம் போனஸ் அழுவீங்களே, அதை அடியோட இந்த வருஷம் நிறுத்திட்டேன். 50,000 ரூபாய் இந்த வருஷம் நமக்கு கெயின். பிளைம் அவுட் கார் கார்டு கொடுத்துட்டேன். அதே உங்க கார்ல என்னால போக முடியாது, டிராவல் பண்ண முடியாது, அதான் தள்ளு மாடலை வச்சுக்கிட்டு. என்ன இருந்தாலும் நீ செய்த ரொம்ப தவறப்பா. நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் இந்த ஃபேக்டரி விஷயங்களுக்கெல்லாம் நீ புதுசு. இனிமே ஏதாவது செய்யணும்னா இந்த ரெண்டு பேரையும் யோசனை கேட்டுக்கிட்டு செய்வே. ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்கண்ணே. ஒரு ப்ரொப்ரைட்டர் சன்ன்றதை மறந்துட்டு பேசுறீங்க. லேபர் நினைச்சுக்கிட்டீங்கண்ணே. இந்த வெயிட்டிங் கட்டணும் வார்த்தை என்ன கேட்க சொல்றீங்க? இதுக்காக லட்சக்கணக்காக செலவழிச்சு போய் ஃபாரின்ல படிச்சேன். ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அவனை சொல்லி பிரயோஜனம் இல்லப்பா. சரி சரி, அந்த போனஸ் லிஸ்ட் அனுப்பி நானே கையெழுத்து போட்டு அனுப்புறேன். மேல்நாட்டிலிருந்து படிச்சுட்டு வந்திருக்கானே செல்வராஜ், அவன் ஃபேக்டரிக்கு வந்ததுலிருந்து ஒரே அடியா தலைக்கீழா நிக்கிறானா? படிச்சது மேல்நாட்டுல இல்ல, ஒழுங்கா நடப்பானா? பாத்தியா பாத்தியா, அந்த துறை பந்து விளையாடு லட்சணத்தை. எங்கே போயிருந்த பந்து? பந்து அதுக்குள்ள எங்க போட்டு தெரியலையே. ஆயாமா மறைஞ்சிருச்சேன், எங்க போய் பூந்துச்சு? அவதாரம் இல்லடி, இது ஒரு மாதிரியான வியாதி. உன்னத்தாயா, ஏன் அப்படி முழிக்கிற? அடா அடா அடா, அந்த கால்ல சலங்கை கட்டி காஷ்மீர் கம்பளத்துல ஆட விட்டா ஊரு பயல்கு நடேச பிள்ளைய நடக்க விடுவானா? மாட்டாமா வள்ளி, இந்த மனுஷனுக்கு வியாதியே தான்.